அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த பரிபூர்ண ஞானம் என்கிற அதிசூட்சுமமான ஞான நூல் தொகுப்பை வாசித்து கொண்டிருக்கிறோம். யோகி என்பவன் முழுமையான அறிவை பயன்படுத்தி தன்னை பற்றி ஆராய்ந்தும், தன்னுள்ளே இருக்கக்கூடிய ஜீவ சிவ தத்துவத்தை ஆராய்ந்தும் பயனுக்கு கடமைப்பட்டவன். மிக மிக எச்சரிக்கையாக இந்த உலக வாழ்க்கையை கடக்க வேண்டும். சாமானியர்களைப் போல பிதற்றித் திரிந்தால் அவன் தோற்றுத்தான் போவான். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் தன்னை உணர முடியும் என்பதை அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுவதைப் போல நமக்கும் சொல்லுகிறார். வாருங்கள், தொடர்ந்து அகத்தியருடைய அறிவுரையை பருகலாம். மடையன் என்றார் சண்டையிட்டார் தனக்கு ஈயாதே. மதியோகி தனக்கும் அப்பா கேளு கேளு. அடையாளம் உள்ள சிவன் மேலே அம்மை, அப்பனே அச்சம் அற்று அறிவோன் யோகி. கடை ஈனர் கிரியை என்ற மாந்தரப்பா, கரு இன்னது என்று அறிய தெரியா நாய்கள். உடையவரே இருவினைக்குள் சிக்கிக்கொண்டு ஊழ் விதி ஈது என்பார்கள் உளுத்தர்தானே. மடையர்கள், சண்டையிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய இந்த ஞான நூலை கொடுக்காதே என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? பற்பல நூல்களை வாசித்து அறிந்து வெறும் நூல் ஞானத்தை மாத்திரம் வைத்து கொண்டு அனுபவ ஞானம் சிறிதளவும் இல்லாது மடங்களை கட்டி வைத்து கொண்டு காஷாயம் கொண்டு உருத்தராக்கம் தரித்து பொய் வேடதாரிகளாக இருந்து தாங்கள் சித்தர் மரபை ஆராய்கிறோம் பேர்வழி என்று சொல்லி எப்படிப்பட்ட உண்மை தத்துவத்தையும் விளங்கிக் கொள்ளாதவர்களாக தாங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தாரிடத்திலே உண்மையை சொல்லக்கூடிய என்னுடைய இந்த நூலை தவறிப்போயும் கொடுத்து விடாதே என்று அகத்தியர் சொல்லுகிறார். மதியோகி தனக்கு அப்பா இந்த உண்மை தத்துவத்தை புரியப்படுத்து என்று சொல்லுகிறார். மதியோகி, எதற்காக மதியோகி என்று சொல்ல வேண்டும்? மதி என்றால் புத்தியை குறிக்கிறதா? அல்ல. மதி என்பது சந்திரகலையை குறிக்கிறது. சந்திரகலையை சரியாக விளங்கிக் கொண்டு சிரத்தின் உள்ளே ஒடுக்கி பழகக்கூடிய ஒரு யோக சாதகனுக்கு தன்னுடைய இந்த நூலை கொடுத்தால் அவன் அதை உண்மை என்று ஒப்புக்கொள்வான். மற்றவன் இதை பற்றிய ஆராய்ச்சிகளை செய்து தர்க்கவாதங்களை செய்தபடியாகவே பயணிப்பானே அல்லாது உண்மையை பற்றி அவன் அறிந்து கொள்ள மாட்டான். அது மட்டுமல்ல, அவன் உன்னையும் குழப்பி விடுவான் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார். இவர்களை எல்லாம் சொல்லும் போது மிகுந்த கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். மடையர் என்கிறார், கடை ஈனர்கள் என்கிறார், கிரியை என்று சொல்லப்பட்ட வெறும் உடல் கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். கரு, அதனுடைய உண்மை தத்துவம் என்ன என்பதை பற்றி இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இவர்கள் எதுவுமே தெரியாத தெரு நாய்கள் என்று குறிப்பிடுகிறார். வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய்க்கு சுவையான நல்ல உணவை வீட்டு எஜமானர் கொடுத்து விடுகிறார். தெரு நாய்கள் வீதியிலே வீசி எறியப்பட்ட உண்டு உமிழ்ந்துவிட்ட எச்சில் குப்பைகளை சென்று தேடி பார்த்து அதிலே ஏதோ பெரிய சுவையை கண்டுவிட்டதைப் போல தங்கள் இனத்தைச் சேர்ந்த மற்ற நாய்களோடு சண்டையிட்டு மல்லு கட்டி கொண்டிருக்கும். இப்படி தெரு நாய்களைப் போல வீசி எறிந்த ஏதோ சில வார்த்தைகளை வைத்து கொண்டு, ஏதோ சில நூல்களை வைத்து கொண்டு தங்களுக்கு எல்லா விதமான ஞானமும் கிடைத்து விட்டதாக தங்களை தாங்களை ஏமாற்றி கொண்டு பற்பல விதமான சண்டைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருவினைகள் என்று அழைக்கப்படக்கூடிய நல்வினை தீவினை என்று சொல்லப்பட்டவற்றை கடந்து செல்லவே முடியாது. அது மட்டுமல்லாது இது ஊழ், இது விதி, இப்படித்தான் நடக்கும், எனவே இதை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு திரிவார்கள். இவர்கள் உளுத்தர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏன் உளுத்தர் என்கிற வார்த்தையை குறிப்பிட வேண்டும்? நல்ல வைரம் பாய்ந்த மரம் ஆசனங்கள் செய்வதற்கும் பற்பல விதமான பொருட்களை செய்வதற்கும் பயன்படும். உளுத்து போன மரம் அடுப்பெருக்க கூட உதவாது என்று தூக்கி வீசக்கூடியதாகிவிடும். அது கரையான்களுக்குத்தான் இரையாகி போகும். அதுபோல இப்படி வெறும் வாய் வார்த்தைகளை கொண்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வாய் வேதாந்திகள் உளுத்த மரங்களுக்கு சமமானவர்கள் என்று அகத்தியர் சாடுகிறார். இருவினைகள் என்பவை தீர்க்கவே முடியாதவை என்று சாமானியன் கருதுகிறான். உண்மையான யோக சாதகன் தன்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக எந்தவிதமான மனச்சலனத்திற்கும் இடங்கூடாமல் இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக தன்னை காப்பாற்றி கொண்டு இருவினை என்று சொல்லப்பட்ட கொடிய அந்த மாயச் சுழலிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். இந்த உண்மை தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்ட ஒரு யோகி
தன்னுடைய சீடர்களுக்கும் இவற்றை புரியப்படுத்தி தன்னுடைய சீடர்களும் மேன்மை அடைவதற்கான காரியத்தை செய்து விடுகிறான். இதைத்தான் இத்திருப்பாடலிலே அகத்தியர் மிக மிக நுணுக்கமாக புலத்தியருக்கு எடுத்துச் சொல்லுகிறார். காணப்பா கடிகை என்பார் வாரம் என்பார், கைமுறை போல் மாதம் என்பார் வருஷம் என்பார், நீனப்பா யுகம் என்பார் யுகாந்தம் என்பார், நின்ற நிலை மதி இதன காணமாட்டார், தோணப்பா ஒன்றாச்சு வெளியாய்ப்போச்சு, தொலங்கவே வஸ்து ஒளி தோய்ந்து பாரு, வீணப்பா உலகத்தோர் சொல்வதெல்லாம் விழுதிறக்கும் வித்தையெல்லாம் வெளிவிட்டேனே. என் மகனே புலத்தியா, சுழுமுனையை திறக்கக்கூடிய வித்தை எது என்பதை பற்றி நான் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். சந்திரகலையை சற்று உயர்த்தி சூரியகலையை தாழ்த்தும் போது இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக இயல்பாக இணைந்துவிடும். அப்படி இணையக்கூடிய இந்த இரண்டு கலைகளின் சேர்க்கையின் காரணமாக வெப்பம் என்பது உருவாகும். அந்த வெப்பம் என்பது ஒரு மெல்லிய பிரகாசமாக வெளிப்படும். அந்த மெல்லிய பிரகாசத்தை சரியாக சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்தி அங்கே மறைந்திருக்கக்கூடிய ஞானத்தை ஒரு யோகி கண்டறிய வேண்டும். அப்படி கண்டறிந்துவிட்டால் நல்வினை தீவினை என்கிற இந்த இரண்டும் அங்கே எரிந்து சாம்பராகி போகும். அது மட்டுமல்ல, யோகி என்கிற நிலையிலே இருந்து ஜீவன் முத்தன் என்கிற நிலையை ஒருவன் அடைந்துவிட முடியும். இதை பற்றி சரியாக விளங்கி கொள்ளாதவர்கள் ஏதேதோ விதமான யோக முறைகளை சொல்லிக் கொடுப்பதாக சொல்லிக் கொடுப்பார்கள். சீடன் வந்து எனக்கு எப்போது இதற்கான பயன் கிடைக்கும் என்று கேட்டால், இதோ ஒரு நாழிகையிலே கிடைக்கும் என்பார்கள். ஒரு நாழிகையும் தாண்டி ஏதும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு வாரம் காத்திரு கிடைக்கும் என்பார்கள். ஒரு வாரம் தாண்டியும் கிடைக்கவில்லையே என்று கேட்டால் சற்று பொறு ஒரு மாதத்திலே கிடைக்கும் என்பார்கள். இப்படியே நாழிகை வாரம் மாதம் வருஷம் யுகம் என்று யுகாந்தம் வரையிலும் இவர்கள் சரியான பாதையை கண்டுபிடிக்கவே மாட்டார்கள். உண்மையான ஞானத்தை கண்டுபிடிக்க வேண்டும், வெற்றியாளனாக மாற வேண்டும் என்றால் சந்திரகலையை சரியாக பயன்படுத்த பழக வேண்டும். அப்படி பழகும்போது ஒளி என்கிற பிரகாசத்தை பார்க்க முடியும். அந்த பிரகாசத்தை கொண்டு சரசாகிய ஆகாயத்தின் உள்ளே இருளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சீவனை கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடித்துவிட்டால் நீங்கள்தான் வெற்றியாளர் என்று அகத்தியர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். விட்டகுறை அறிவோடே மூன்றும் சொன்னேன், மெய்யாக பூதம் என்ற விழியும் சொன்னேன், தொட்டையிடம் சத்தி சிவம் ரெண்டும் சொன்னேன், சொல்முறை நூல் தப்பாது பார்க்கச் சொன்னேன், நெட்டை என்ற பத்திமுத்தி சித்தி சொன்னேன், நேராக நிலைக்க என்று உண்மை சொன்னேன், அட்டி ஒன்றும் இல்லாத அறிவினாலே அப்பனே அமுதவிழி செவம் சொன்னேனே, அமுதவிழி சந்திரகலையை கொண்டு செய்யக்கூடிய பயிற்சியை உனக்கு சொல்லியிருக்கிறேன். விட்டகுறை தொட்டகுறை இருந்தவர்களுக்கு இந்த தத்துவங்கள் விளங்கிவிடும். அது மட்டுமல்ல, ஆணவம் கண்மம் மாயை என்றழைக்கப்பட்ட இந்த மூன்று விதமான பாழான தத்துவங்களை தொலைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கைவிட்டு சத்துவம் ராஜசம் தாமசம் என்பதிலே முதலிலே சத்துவ நிலையை கைப்பற்றி அதிலே இருந்து ஞானத்தை அடைந்தான பிறகு இந்த மூன்றையும் கைவிட்டு நிர்குணனாக மாற வேண்டும். இவற்றையெல்லாம் சாதித்துக் கொள்வதற்கு சிவசக்தியின் தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கக்கூடிய நூல் முறைகளை தப்பாமல் சரியாக விளங்கிக் கொண்டு விட்டால் நிஷ்டை என்பது உனக்கு கைகூடும். நிஷ்டையிலே இருந்து பழகக்கூடியவனுக்கு மட்டும்தான் பக்தி என்பது வாய்க்கும். பக்தியின் முடிவாக முத்தி என்பது கிடைக்கும். முத்தி என்பது என்ன? சித்திக்கு அப்பால் வரக்கூடியது, அதாவது ஞானத்திற்கு அப்பால் முத்தியை சென்றடைய முடியும். இவற்றை அடைய வேண்டும் என்றால் நிஷ்டை வயப்பட வேண்டும். நிஷ்டையை பற்றி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக முறையான ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்து சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சியை இடைவிடாது எந்த விதமான மனசலனத்திற்கும் இடையில்லாமல் பயணிக்க பழக வேண்டும். அட்டி ஒன்றும் இல்லாத அறிவால், எந்த விதமான குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காத அறிவால் மட்டுமே இதை சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும். நேராக அமர்ந்திருக்க வேண்டும், நேராக பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் உண்மை என்பதை நீ புரிந்து கொள்வாய். சிவசக்தியின் சேர்க்கையால் நீ சீவன் முத்தனாகவும் மாறுவாய் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, சிவசக்தி தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள் ஆவார்கள். அவர்கள் கர்மவினைகளை தொலைத்து ஞானத்தை அடைவார்கள் என்பதே அகத்தியர் சொல்லக்கூடிய கூற்று. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.